வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். என்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் மிக முக்கியமான விஷயம் கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கிறது. ஒவ்வொரு குறிப்பிட்ட ஏரியாவிலும் எந்தெந்த கல்லூரிகள் சிறந்த கல்லூரிகள் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறதுக்கு பல்வேறு விதமான காரணிகள் இருக்குது. அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸ், காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன், காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எவ்வளவு காலகட்டமாக அந்த காலேஜ் இருந்துக்கிட்டு இருக்குது, எவ்வளவு வேலைவாய்ப்புகளை மாணவர்களுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கே வேறு என்னென்ன அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து காலேஜை வகைப்படுத்துகிறோம். ஸோ நம்ம கடந்த 20 ஆண்டு காலமாக இந்த கவுன்சிலிங் ஃபீல்டில் இருக்கிறதுனால நம்மளோட அனுபவத்தோட அடிப்படையிலையும் மாணவர்களோட கொடுத்துருக்கக்கூடிய தகவல்களோட அடிப்படையிலையும் காலேஜஸ் பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணியிருக்கிற அடிப்படையிலையும் இங்கே வந்து சில காலேஜஸை வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறோம். இதுக்கு வந்து நம்ம எந்த விதமான ரேங்கிங்கும் கொடுக்கல. இந்த காலேஜ் லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணுது. அதாவது கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கரூர் அப்படின்னு சொல்லி 4 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜஸை வந்து இந்த லிஸ்ட்டில் எடுத்திருக்கிறோம். இதில் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ் அப்படின்னு சொல்லி 3 விதமான கேட்டகரி காலேஜஸுமே இதில் இருக்குது. இந்த காலேஜில் இருக்கக்கூடிய காலேஜ் எல்லாமே, இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜ் எல்லாமே மேக்ஸிமம் பெஸ்ட் காலேஜாக தான் இருக்குது. இதில் சில காலேஜஸ் விடுபட்டிருக்கலாம். அந்த காலேஜஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா காலேஜஸோட ஸ்டேட்டஸ் வந்து நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்குது, இயற்கை இயர் மாறிக்கிட்டே இருக்குது. ஃபேக்கல்ட்டி மாற, மேனேஜ்மெண்ட் மாற, காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாற, பிளேஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாம் மாற மாற காலேஜ் வந்து சிலது வேல்யூ அதிகமாகும், சிலது வேல்யூ டவுன் ஆகும். ஸோ இது நம்மளோட அனுபவத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட தொகுப்பு. இதில் எந்தெந்த காலேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்ஜி டெக்னாலஜி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் ஜிசிடி, பிஎஸ்ஜி ஐடெக், அப்புறம் குமரகுரு, ஸ்ரீகிருஷ்ணா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், பன்னாரியம்மன் டெக்னாலஜி, ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் 2719, ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு, முதல்ல ஐஆர்டிடின்னு இருந்த இந்த காலேஜ் வந்து இப்போது கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜாக மாறி இருக்குது, டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சியில் இருக்கக்கூடியது, ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது ஸ்ரீகிருஷ்ணாவோட செகண்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம், ஸ்ரீ சக்தி காலேஜ் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2727 கோயம்புத்தூர், கேபிஆர், எம் குமாரசாமி, ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது எல்லாத்துக்குமே வந்து காலேஜ் கோடும் கொடுத்துருக்குறோம், இருக்கிற இடமும் கொடுத்துருக்குறோம். ஸோ காலேஜ் கோடு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வேறொரு காலேஜ் மாறிடக்கூடாது, ஒரே பேரில் இருக்கக்கூடிய காலேஜில் கன்ஃபியூஷனில் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த காலேஜ் கோடு கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக சில காலேஜஸ் மிஸ் ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே, உங்களோட லிஸ்ட்டில் அந்த காலேஜஸ் டாப்பில் இருந்தது அப்படின்னா கீழே சொல்லுங்கள். அந்த காலேஜ் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம அப்டேட் செய்யவும் செய்யலாம். ஃபஸ்ட் ரவுண்டில் கோயம்புத்தூர் சைட் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த காலேஜ் லிஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற ரீஜனில் இருக்கக்கூடிய காலேஜஸ் லிஸ்ட்டும் வந்து நம்ம வெகு விரைவில் நம்மளோட சேனலில் கொடுக்க போகிறோம். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.